வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு பதிவில் கடகராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரம் செஞ்சு அவங்களுக்கு பணவரவு செல்வ வரவு அதிகரிக்கிறதுக்கான என்ன பண்ணணுன்றதை இந்த நம்ம பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பணம் அதிகமாக வர்றதுக்கு நீங்கள் வந்து கணபதி மற்றும் லட்சுமி ராமச்சந்திரமூர்த்தி ஆராதனை தினமும் செய்யணுங்க. திசை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வந்து ஈசானம். அசுர மூலையிலும் நுழைவாயில் இருந்தால் கூடவே கூடாதுங்க. வடக்கு தெற்கு திசையில் நுழைவாயில் இருப்பது மட்டும் நல்லதுங்க. ஈசானிய மூலை அது அசுர மூலை அந்த சைடில் உங்களுக்கு நுழைவாயில் இருக்கக்கூடாது. வடக்கு தெற்கு திசை உங்களுக்கு மிகவும் சிறப்பு. துதிப்பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சூத்திரம் அல்லது கணபதி லட்சுமி சூத்திரங்கள் நீங்கள் தினப்படி பாராயணம் செய்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் தினமும் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வீட்டுக்கூட செடியினோட வீட்டு முகப்பில் வந்து வேப்ப மரம் இருப்பது நல்ல நினைக்கும். மா துளசி போன்ற செடிகளை வளர்க்கும் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்கள் அணிய வேண்டிய கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் மற்றும் வைடூரியம். மோதிரங்களை செய்து அணிந்து கொள்ளுங்கள், நன்மை அளிக்கும். எந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்னம், அதை வந்து வீட்டில் வச்சு வணங்கிட்டா உங்களுக்கு நல்லது. குரு கிரக இயந்திரம் அதை வச்சாலும் உங்களுக்கு நல்லதுங்க. மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நாராயண இந்திர ஜபம், ஓம் ஆதித்யாய நம என்ற மந்திரத்தை குறைந்தது 108 முறை தடவையாவது தவறாமல் ஜபிக்கவும் நண்பர்களே. இதுதான் கடகராசிக்காரர்களுக்கான பணவரவுக்கான செய்ய வேண்டிய பரிகாரங்கள். எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அவங்க என்ன எந்திரம் யூஸ் பண்ணணும், மந்திரம் என்ன சொல்லணும், கற்கள் என்ன அணியணும், செடிகள் என்ன வளர்க்கணுன்றத இதை எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நன்மை அடையட்டும். நன்றி, வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண செய்யவும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.